பழனி முருகன் கோவிலுக்கு வந்த ராணுவ வீரர் ஒருவர் தனது பணம் மற்றும் ராணுவம் தொடர்பான அவரது ஆவணங்களை தவறவிட்டதாக கூறி அதை மீட்டு தர கோரி கெஞ்சும் வீடியோ பழனியில் வைரலாகியுள்ளது. கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர் மனு. இராணுவத்தில் பணிபுரியும் இவர் நேற்று மாலை பழனி முருகன் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்துள்ளார். கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்து பார்த்தபோது அவர் வைத்திருந்த பர்ஸ் காணாமல் போனது தெரிய வந்தது. இது குறித்து பழனி அடிவாரம் காவல் நிலையத்தில் மனு புகார் அளிக்க சென்றபோது அடிவாரம் பகுதியில் வைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்கள் செயல்படுவதில்லை என்றும், எனவே காணாமல் போனதை கண்டுபிடிப்பதில் சிரமம் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில்தான் தொலைந்த பர்ஸை எடுத்தவர்கள் அதில் உள்ள பணத்தை எடுத்துக்கொண்டு அதில் உள்ள இராணுவம் தொடர்பான ஆவணங்கள், அடையாள அட்டை ஆகியவற்றை மட்டும் காவல் நிலையத்தில் ஒப்படைத்து விடுமாறு கெஞ்சி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். வீடியோவில் ராணுவ வீரர் கெஞ்சி கேட்பது பரிதாபத்தை ஏற்படுத்தியுள்ளது. பழனியிலிருந்து பேசுகிறேன். என்ன, என்னுடைய ஒரு பர்ஸ் நான் ஆக்சுவலி ஆர்மியில் ஒர்க் பண்ணுறேன். சாயங்காலம் 5 மணிக்கு பின்னாடி இங்கே சாமியை கும்பிடும்போது அந்த போனவரி வருணவரி என்ன எப்படின்னு தெரியாது. 5 மணிக்கு பின்னாடி தான் என்னுடைய பர்ஸ் மிஸ் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே ஆர்மியோட கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் கூட இருக்குது, அதுக்குள்ளே பைசா கூட இருக்குது. கேஷ் தேவையில்லை, யாருக்காவது கிடச்சிருந்தால் கேஷ் எடுத்ததுக்கு எந்த பிரச்சனை இல்லை. அந்த டாக்குமெண்ட் பர்ஸ் மட்டும் கொடுத்ததுக்குள்ளே கொஞ்சம் கார்ட்ஸ் இருக்குது, கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அந்த கார்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டும் போலீஸுக்கிட்ட கொடுத்துடு ப்ளீஸ்.